அன்பானவர்களே, ஏற்கனவே நாம் சேனல் வழியாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், செவ்வாய், ராகு, கேது, சனி உள்பட ஆறு கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால், லக்னத்திலேருந்து என்னென்ன இடத்துல இருந்தால் என்ன பலன்னு பார்த்துருந்தோம். இப்போ புதன் நமக்கு லக்னத்திலிருந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக புதனுடைய குணம், இந்த புதனுடைய குணம் நிறைய பேருக்கு என்னென்னா, புதன்னா அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவு கொடுப்பார் அப்படின்றாங்க. அறிவுங்கிறத விட குழந்தை செல்வத்தை புதன் கொடுப்பார். புதன் குழந்தை செல்வத்தை கொடுப்பார். அது மாதிரி தெளிவு இல்லாதவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்துவார் புதன். அப்போ புதன் ரொம்ப முக்கியமான கிரகம். 17 ஆண்டுகள் இருப்பார் ராசியிலே, பார்த்தீங்கன்னா தசாபுத்தியில் 17 வருஷம். இப்போ அந்த புதன் வந்து 12 லக்னத்திலிருந்து, லக்னம் அதன் உள்பட 12 இடங்களில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல லக்னத்தில் புதன் வலிமை பெற்று இருக்கப்பட்டால் அவர்களுக்கு கலைத்துறை, கணிதம், ஜோதிடம், கல்வி, மாந்திரீகம் இது மாதிரி விஷயத்தில் வல்லமை பெறலாம். அதே மாதிரி வலிமை குறைவாக இருந்ததுன்னா அவங்க லக்னத்தில் வலிமை குறைவாக இருந்தால் அறிவு இல்லாதவர்களாக, அதாவது ரொம்ப சிரமப்படுறவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நித்திய ஆயுள் அப்படின்னா இன்றைக்கி சம்பாரித்து இன்றைக்கி சாப்பிடணும் அப்படி ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ அதே புதன் வந்து லக்னத்தில் இருக்கும்பொழுது சுபமான இடத்துல இருந்தால் தான் நமக்கு பலன். சுபம் இல்லாத இடத்துல இருந்தால், பலன் குறைவாக இருந்தால் அவசியம் நம்ம பரிகாரங்கள் செய்து கொண்டு புதன் அருளை பெற வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் போகிறவங்கெல்லாம் அந்த புதன் லக்னத்தில் இருந்து சாதகமாக பயன்படுத்தாதவங்க தான். நமக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே போகணும். ஐயா, ஒருத்தவங்களுக்கு மருத்துவம் வந்தால் தான் மருத்துவம் படிக்கணும். மருத்துவமே வராதவங்க எக்ஸாம் எழுதிட்டு மருத்துவம் எனக்கு வரலை, அது எனக்கு சரியாகலைன்னு சொல்ல முடியாது. என்ன படிப்பாக இருக்கட்டும், அது ஜேஏயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து படிப்பாக இருக்கும். இல்லை தொழில், நமக்கு அந்த தொழிலை பற்றி தெரிந்த தொழிலோடு நம்ம போயாகணும். இல்லைன்னா இந்த புதன் அதே நல்லா இருந்தார்னா உங்களை டாப்பில் கொண்டு போயிடுவார். புதன் சாதகமாக லக்னத்தில் இல்லைன்னா நம்ம என்ன முயற்சி பண்ணியும் அது கிடைக்காது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குமோ, என்ன நமக்கு தெரியுதோ, தெளிவு ஏற்படுதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நட்டம் வராமல் பார்த்துக்கொள்ளலாம். ரெண்டாம் இடம், ரெண்டாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா நல்ல கல்வி ஞானம் ஏற்படும். சில பேருக்கு இளமையிலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுமாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். ஆராய்ச்சி இல்லாமல் புரிந்து வாழக்கூடியவர்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்கும். நல்ல வசதி, நல்ல கவர்ச்சி, நல்ல ஒரு துரிதமான எண்ணம் இதெல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால். அதேமாதிரி புதன் சாதகம் இல்லாமல் இருந்ததுன்னா ரெண்டாம் இடத்துல எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபிலாசபி தத்துவம் பேசிக்கிட்டு மற்றவங்களை பகையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட நம்ப வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். மூணாம் இடத்துல புதன் இருந்தார்னா நல்ல யோகம் கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் மூணில் புதன் இருந்ததுன்னா நாளைக்கு நடக்கிறதை இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். முன்னுதாரணமாக இருப்பார்கள். நல்ல விஷயமா புதன் இருக்கும்போது புத்திசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷம் கிடைக்கும், இன்பங்கள் நிறைய கிடைக்கும், இல்லறத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நினச்ச மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க நினச்ச மாதிரி ஆசைப்படுறது கிடைக்கும் மூணில். அதுமாரி பார்த்திங்கன்னா ஸ்வீட் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும். எதிர்பார்க்காதது, எதிர்பார்க்கறது, ரொம்ப அதிசயமான விஷயங்கள் இவங்களோட தொடர்பில் இருக்கும். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா வசதியான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே ஸ்வீட்டாக காமாக பேசி வெற்றி பெறக்கூடியவர்கள் மூணாம் இடத்தில் புதன் அமைக்கப்பட்டவர்கள்.
இந்த மூணாம் இடத்துல புதன் சாதகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு துஷ்டமான குணம் இருக்கும், யாரை கண்டாலும் பிடிக்காத விஷயங்கள் ஏற்படும். நாலாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அமையப்பட்டவர்கள் நம்மளுடைய படிப்பில் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறக்கூடியவர்கள். கண்டிப்பாக கலை, இலக்கியம், தமிழ், அந்த மொழி சார்ந்த விஷயங்கள் இதில் ஈடுபாடு மிக்கவர்கள், சாஸ்திரங்களில் நம்பிக்கை உடையவர்கள். அதாவது தந்தை வழியில் அப்பா வழி உறவுகள் மேம்படும். அதுமாரி வீடு வாகன யோகங்கள் இதெல்லாம் செழிப்பாக இருக்கும். நாலாம் இடத்துல புதன் அமரப்பட்டார். அதில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நாலாம் இடத்தில் புதன் அமரப்பட்டவர்கள். ஐந்தாம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தான். இதில் புதன் இருந்தார்னா தப்பு பண்ணவே பயப்படுவாங்க, சரியாக தான் இருக்கும்னு ஆசைப்படுவாங்க, தன்னுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், நாகரிகமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கணும், தரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கேலி கிண்டல்கள் அதிகமாக செய்து மற்றவர்களை சிரமப்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல புதன் அமரப்பெற்றவர்கள் மதப்பற்று உள்ளவர்களாக இருப்பாங்க. மதப்பற்று உள்ளவர்கள் அது மாதிரி எந்த வழியை நம்ம பின்பற்றி வரமோ அந்த வழிக்கு அந்த ஜாதி மதம் அது ஏதோ ஒரு வழியில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க, பெருமாளை ரொம்ப அதீதமாக வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆறாம் இடத்துல புத பகவான் அமரும் பொழுது நிறைய விஷயங்களில் அவங்க ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த லாட்ரி ரேஸ் இதெல்லாம் வேண்டாங்க. ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க, நீங்களும் ஏமாறுவீங்க, உங்களால் ஏமாற்றப்படக்கூடியவர்களும் அமருவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நீ வா இந்த பிஸ்னஸ் செய்யலாம் பெரியாரோட முன்னேறிடுவோம் அப்படின்னு நினச்சி அவங்களும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அதனால் பார்த்துருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் கேஸ் ட்ரபிள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப உடல் நலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், நரம்பு விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏறத்தாழ ஆறாம் இடத்தை சரி செய்யணும் அப்படின்னா புதன் ஸ்தல வழிபாடு அவசியம் பண்ணுங்கள். எவ்ரி வெட்னஸ்டே புதனுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம். இதில் போய் புதன் அமரும் பொழுது பொண்டாட்டி புருஷன் யோகம் ஏற்படும், மனைவி கணவன் மனைவி உறவு, சொத்து கிடைக்கும். கணவனுக்கு மனைவி மூலமாக, மனைவிக்கு கணவன் மூலமாக சொத்துக்கு ஏற்படும். அதுமாரி குழந்தை பேரெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும், வசதிகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செயல்பட தெரியாது, இந்த லௌகீகத்திலேயே ஆசை அதிகமாக போயிடும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அப்பாலாம் சொத்து சுகத்தெல்லாம் நிறையா செஞ்சு வச்சுருப்பாங்க, புள்ள செலவு பண்ணிட்டே இருப்பார். இது ஏழாம் இடத்துல புதன். அதுமாரி இப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க, புருஷன் பேச்சு கேட்டுட்டு ஆடுறாங்கன்னுவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா நம்ம அன்றாடம் சம்பாதிக்கக்கூடியதை அழகாக செலவு பண்ண முடியாமல் தவிப்பாங்க. எட்டாம் இடம் இதில் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படும், முக்கியமாக இரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் சோகை, இரத்த சோகை, குடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது, எட்டாம் இடத்துல புதன் இருப்பது. அதேமாரி எக்காரனை கொண்டும் கல்யாணத்துக்கு பிறகு குழந்தையை தள்ளி போடாதீங்க, ஒரு வருஷம் கூட தள்ளி போடாதீங்க. கல்யாணம் பண்ணோன்னே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதாவது அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாம், அது வேண்டாம். புதன் வந்து எட்டில் இருக்கும்போது தள்ளி போடாமல் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையுமே குழந்தைன்னு இல்லை, ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு, ஒரு நல்ல முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் தள்ளி போடாமல் இருப்பது நல்லது. அதேமாரி பார்த்திங்கன்னா எதிரிகள் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். ஒன்பதாம் இடம்ங்கிறது சௌபாகியஸ்தானம். இது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு நகைச்சுவை உணர்வு, ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அதேமாரி நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நிறைய பேர் வெளிநாடு போவாங்க, வெளியூர் பயணங்கள், இரவு பயணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு சின்சியராக ஒரு கோட்பாடுகளை வைத்து கொண்டு போவார்கள். இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும் அரசியல், கட்சி, மதம், இனம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்தது பத்தாம் இடம். இந்த பத்தாம் இடத்துல இந்த புதன் இருக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக தொழில் மீது பக்தி கொண்டவர்களாகவும்,
அரசாங்கத்தின் மீது அனுபவம் கொண்டவர்களாகவும் அரசாங்க அனுகூலம் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. பெருமாள் வழிபாடு அதிகமாக இருக்கும், நல்ல வியாபார தந்திரம், நகைச்சுவை உணர்வு, அது மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நல்ல தன்மை உள்ளவர்கள், ஆராய்ச்சி பூர்வமானவர்கள், ஜோதிடம் சாஸ்திரம் நம்பிக்கை உடையவர்கள். 11 இடத்துல புதன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜுவல்லரி ஷாப் வைக்கிறதுக்கு, ஜுவல்லரி சம்பந்தமான ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா சில பேர் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 11 இடத்துல புதன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 11 இடத்துல புதன் அமரும் பொழுது அரசியல் நீதிபதிகள், அரசியல் சார்ந்தவர்கள், அந்த சபாநாயகர்கள்லாம் சொல்கிறாங்களா, வழி நடத்துபவர்கள், சபையை நடத்துபவர்கள், இது மாதிரிலாம் போஸ்டிங் கிடைக்கும். வீடு வசதி வாகனம் யோகங்கள், மனைவி கணவன் உறவு சந்தோஷம், நல்ல ஒரு திறம்பட வாழ்க்கையை 11 புத பகவான் கொடுப்பார். 12 புதன் இருந்தாருங்கன்னா அதாவது யாரையாவது அண்டி நாம் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சிவ வழிபாடே சரணாகதியாக இருந்தால் அதாவது மூளை சரியாக வேலை செய்யும், இல்லைனா ஏதாவது ஒரு கவலையோடையே இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் 12 புதன் இருந்தார்னா என்னப்பா இது இப்படியே இருக்க என்ன ஆக போகுது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்குமே புதன் 12 இருக்கும் போது ஓரளவுக்கு அசௌகரியம் வந்தாலும் அதை சௌகரியமாக மாற்றுற தன்மை சிவ வழிபாடு பண்ணும்போது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி புத பகவான் 12 இடங்கள் அமரும்படும்போது அதில் முக்கியமாக மீன ராசியில் புதன் இருந்தார்னா நீங்கள் கண்டிப்பாக புதன் ஸ்தலமான திருவெண்காடு சென்று வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி புத பகவானை பொறுத்தவரை 12 இடங்களில் நமக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக கொடுப்பார், பாதகமான பலனை கொடுக்க மாட்டார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது புதன்ற கிரகத்தை அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சு ஊனமுற்றோர்கள் அப்படின்னா மாட்டுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களெல்லாம் துன்புறுத்த வேண்டாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுத்தால் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். புதன் 12 இடங்களில் அமரப்படும் பொழுது நிச்சயமாக வெற்றி ஏற்படும், பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 8 இடத்துல புதன் அமரும் பொழுது, லக்னத்திலிருந்து 8 அமரும் பொழுது எதையும் தள்ளி போடாதீர்கள். பிறகு வந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா திருப்பி வாய்ப்பு கிடைக்காது. நிச்சயமாக புதனால் நல்ல நன்மைகள் ஏற்பட திருவெண்காடு சென்று புதன் ஸ்தலத்தில் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.